மாணவர்களே, இனி இலக்கண பகுதிக்கு வருவோம். இன்றைக்கு பெயரடை, வினையடை ஆகியவை பற்றி பார்ப்போம். பெயரடை, வினையடை. முதலில் இந்த இரண்டு சொற்றொடர்களை படியுங்கள். அவரை பற்றி உண்மையான வரலாறு கிடைக்கவில்லை. திருக்குறள் ஒரு தேவையான நூல். உண்மையான வரலாறு. உண்மையான என்னும் சொல்லை உண்மை கூட்டல் ஆன என்று பிரிக்க வேண்டும். தேவையான நூல். தேவையான என்னும் சொல்லை தேவை கூட்டல் ஆன என்று பிரிக்க வேண்டும். வரலாறு, நூல், இவை பெயர்ச்சொற்கள். பெயர்ச்சொல் என்பதை ஆங்கிலத்தில் நாம் என்று சொல்கிறோம். பெயர்ச்சொல்லுக்கு முன்னால் ஆன என்பதை சேர்த்து எழுத வேண்டும். எடுத்துக்காட்டு, அழகான வீடு. எளிமையான பயிற்சி. வருத்தமான செய்தி. அழகான, எளிமையான, வருத்தமான, இவற்றை பெயரடை என்கிறோம். பெயரடை என்பதை ஆங்கிலத்தில் அஜெக்டிவ் என்று சொல்கிறோம். இனி இந்த இரண்டு சொற்றொடர்களை கவனியுங்கள். மக்கள் இன்பமாக வாழ்வார்கள். வீட்டில் எல்லாரும் அமைதியாக இருக்கிறார்கள். இன்பமாக வாழ்வார்கள். இன்பமாக என்னும் சொல்லை இன்பம் கூட்டல் ஆக என்று பிரிக்க வேண்டும். அமைதியாக இருக்கிறார்கள். அமைதியாக என்னும் சொல்லை அமைதி கூட்டல் ஆக என்று பிரிக்க வேண்டும். வாழ்வார்கள், இருப்பார்கள், இவை வினைச்சொற்கள். ஆங்கிலத்தில் வினைச்சொல் என்பதை verb என்று சொல்கிறோம். வினைச்சொல்லுக்கு முன்னால் ஆக என்பதை சேர்த்து எழுத வேண்டும். எடுத்துக்காட்டு, வேகமாக நடந்தோம். நன்றாக பாடினார். மெதுவாக எழுதினான். வேகமாக, நன்றாக, மெதுவாக, இவை வினையடை. வினையடை என்பதை ஆங்கிலத்தில் adverb என்று சொல்கிறோம். இனி வருவது ஒரு பயிற்சி. கோடிட்ட சொற்களோடு ஆக அல்லது ஆன சேர்த்து எழுதுக. மாணவன் பேசினான். உண்மை. விடை, மாணவன் உண்மையாக பேசினான். இரண்டு, ஆசிரியர்கள் எல்லாரும் வந்தார்கள். கூட்டம். விடை, ஆசிரியர்கள் எல்லாரும் கூட்டமாக வந்தார்கள். மூன்று, செல்வி பலகாரங்களை கொண்டு வந்தார். இனிப்பு. விடை, செல்வி இனிப்பான பலகாரங்களை கொண்டு வந்தார். நான்கு, கடற்கரை மிகவும் இருந்தது. தூரம். விடை, கடற்கரை மிகவும் தூரமாக இருந்தது.
5. வீட்டு திடலில் ஓர் தென்னை மரம் உள்ளது. உயரம். விடை: வீட்டு திடலில் ஓர் உயரமான தென்னை மரம் உள்ளது.